இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக ப்ராசஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டோம்னா நிறைய பேர் இந்த பெண்டன்ட் யூஸ் பண்றத நம்ம பாத்துるோம் அதாவது சுவாமி கழுத்துல வந்து இந்த பெண்டன்ட் மாதிரி யூஸ் பண்றவங்கள நம்ம பாத்துるோம் உதாரணத்துக்கு பாத்துட்டீங்க அப்படினு சொன்னா நான் போட்டுக்கிறது பாத்தீங்கன்னா ஓம் போட்டுர்க்கேன் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஓம் போட்டுர்ப்பேன் அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் நிறைய பெண்டன்ட் யூஸ் பண்றத நம்ம பாத்துるோம் சுவாமியினுடைய டாலர்னு சொல்வாங்க பெண்டன்ட் யூஸ் சொல்வாங்க அப்போ எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த பெண்டன்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படினு பாப்போம் ராசி ராசியதிபதியை வைத்து கொண்டு இந்த விஷயத்தை சொல்றது அற்புதமான பலன்களை கொடுக்க கூடியதா இருக்கும் உதாரணத்துக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய இந்த டாலர் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க கூடியதாக இருந்திருக்கும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோட போட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்க கூடியதாக இருந்திருக்கும் ரிஷப ராசி அன்பர்கள் மகாலட்சுமியினுடைய பெண்டன் போட்டுக்கிறது அம்பாளுடைய பெண்டன் காமாட்சி அம்பாள் சாரதா அம்பாள் அன்னபூர்ணேஸ்வரி இந்த மாதிரி போட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்க கூடியதாக இருக்கும் தட்சிணாமூர்த்தி சுவாமி குரு நம்மளுடைய குரு மார்கள் யாரா இருந்தா அதை போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் மிதுன ராசி என்பர்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னா மதுரை மீனாட்சி அம்பாள் அதமா அம்பாளுடையது போட்டுக்கலாம் மகாவிஷ்ணுவோடையது போட்டுக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர் அதுமா தசாவதாரத்தில் எந்த சுவாமியை வேணால் போட்டுக்கலாம் முருகப்பெருமானோடையது போட்டுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இது மிதுன ராசி அன்பர்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டே அப்படின்னா திருப்பதி வேங்கடநாத சுவாமியினுடையது குருவாயூரப்பருடையது கிருஷ்ணருடைய பெண்டன் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மகாலட்சுமியினுடைய பெண்டன் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது கடகராசி என்பர்களுக்கு சிம்மராசி என்பர்களுக்கு பார்த்துட்டோம்னா சிவபெருமானோடது உமாமகேஸ்வர் சோமாஸ்கந்தரோடது போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா மீனாட்சி அம்பாளோடது போட்டுக்கிறதும் காமாட்சி அம்பாளோடது போட்டுக்கிறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கும் சரஸ்வதி அம்பாள் குழந்தையாக இருந்தால் சரஸ்வதி அம்பாள் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் இது சிம்மராசி அன்பர்களுக்கு கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டோம்னா அம்பாளோடது போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்காள பரமேஸ்வரி குலதெய்வத்தோடது போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி குருவோடது அதாவது ராகவேந்திரர் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நம்மளுடைய குருமார்களுடைய சித்தர்களுடைய போட்டுக்கிறதும் பெண்ணன் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மகாவிஷ்ணு திருப்பதி வேங்கடநாத சுவாமி திருப்பதி சுவாமியினோடது போட்டுக்கிறதும் கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துட்டு இருக்கும் துளாராசி அன்பர்களே துளாராசி அன்பர்கள் மகாலட்சுமியோடது போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் மகாலட்சுமியோட பெண்டன் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன் சிவபெருமான் சோமாஸ்கந்தர் சிவபெருமான் அது மாதிரி திருசூலம்னு சொல்லுவாள் அதாவது திருசூலம் போட்டுக்கிறது வேல் போட்டுக்கிறது இதெல்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கும் இருக்குது துளாராசி அன்பர்களுக்கு விருச்சிகராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானோடது போட்டுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் வேல் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் திருசூலம் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதேமாதிரி மகாவிஷ்ணுவோடையது நரசிங்கரோடது போட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா தசாவதாரத்தில் எது வேணால் போட்டுக்கலாம் இது விருச்சிகராசி அன்பர்களுக்கு தனுராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டோம்னா குரு பகவான் அதாவது நம்மளுடைய குருமார்கள் யாராக இருந்தாங்கன்னா இந்த குருமார்களுடையது போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் மகாலட்சுமியோடது போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அஷ்டலட்சுமி கஜலட்சுமி போன்ற இது போட்டுக்கிறதும் அற்புதமான பலன்களை கொடுக்கும் இது தனுராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு தசாவதாரங்களில் போட்டுக்கிறது அதே மாதிரி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நரசிம்மரோடது போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அதே போன்று பார்த்தோன்னா குலதெய்வத்தோடது பெண்ணண்டா போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் முருகப்பெருமானோடது போட்டுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் குறிப்பாக குபேரர் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இது மகர ராசி அன்பர்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு சில பேர் பார்த்துட்டோன்னா இந்த பூர்ண கும்பம் இந்த ராசி இருக்கும் பார்த்தீங்க அந்த ராசிகளில் போடக்கூடிய சிம்பிள்ஸ் மாதிரி பெண்டன்ட் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிம்மம் சிங்கம் போட்டுக்கிறது அதே மாதிரி அம்பு வில் இந்த ராசிகளுடைய சிம்பிள்ஸ் போட்டுக்கிறது வந்து கும்பராசிக்கு ரொம்ப விசேஷம் பூர்ண கும்பமாக போட்டுக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி குருமார்களுடைய இதை போட்டுக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பெண்டன்ட் போட்டுக்கிறது அதே மாதிரி பார்த்துட்டே அப்படி சொன்னால் துளசி செடி போட்டுக்கிறோம் அது மாதிரி மரம் விருட்சம் மாதிரி போட்டுக்கிறது இல்லை வாழை அந்த இலை மாதிரி போட்டுக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெண்டன்ட்டெல்லாம் போட்டுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மீனராசி என்பர்கள் இவங்க வந்து மகாவிஷ்ணுவோட இது போட்டுக்கலாம் குருமார்களுடைய இது போட்டுக்கலாம் இந்த சிம்பிள்ஸ் ஓம்ங்கிற சிம்பிள் அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய வேலு திருசூலம் ஸ்வஸ்திக்கு இதெல்லாம் போட்டுக்கிறது ரொம்ப அன்னதமான பலன்களை கொடுக்கும் இந்த மாதிரி டாலர்ஸ் போட்டுக்கிறது விசேஷமான பலன் அதாவது பெண்டன்ட் போட்டுக்கிறது விசேஷமான பலன் கொடுக்கும் இன்றைக்குமே சிம்பிள்ஸுக்கு வந்து நிறையா சக்தி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நட்சத்திர ரீதியாக உதாரணத்துக்கு நான் கிருத்திய நட்சத்திரமாக இருக்கேன்னா ஸ்டார் போட்டுக்கலாம் இந்த ஸ்டார் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரம் இவாளும் ஸ்டார் போட்டுக்கலாம் அதேமாதிரி சதய நட்சத்திரம் இவாளும் ஸ்டார் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் திருவாத நட்சத்திரம்னா விருட்சம் போடுறது ரொம்ப நல்லா பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மீனராசியில் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கலாம் அந்த மீன் சிம்பிள் போட்டுக்கிற அந்த இதையும் போட்டுக்கலாம்
அது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அற்புதமான விஷயங்கள். சிம்ம ராசிக்காரங்க சிங்கம், அதாவது சிம்மத்தோட சிம்பிள் மாதிரி போட்டுக்கலாம், இதெல்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 12 ராசிக்கு போடக்கூடிய பெண்டன்ட், அதாவது டாலர் என்ன நம்ம போட்டுக்கிறோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம். குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் நம்ம நம்மளுடைய இறைவனை நம்ம கூடவே இருக்கிறதுக்கு உண்டான அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். இதை ஆண் பெண் இருபாலினரும் போட்டுக்கலாம். சரி, இன்றைய தினத்தில் இந்த அற்புதமான ஆன்மீக தகவல் ஆன்மீக விஷயங்கள் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாகும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஷர். வேல்வேல் முருகா வெற்றி வேல்முருகனுக்கு கரகரோகர. நன்றி.